பாருங்க இந்த அதெல்லாம் என்னன்னா அந்த வசனத்தினுடைய நேச்சர் அதான் வசனம் பேசினா வசனம் என்பது வார்த்தை வார்த்தை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது ஆவியும் ஜீவனும் உள்ள வேத வசனம் என்று எரேமியா 13:8 பார்க்கிறோம் ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு வல்லமை உண்டு உங்க குடும்பத்தில் ஒரு வெற்றி வேணுமா வார்த்தையை பேசுங்கள் கையின் பிரயாசத்தில் வெற்றி வேணுமா என்ன செய்யணும் அப்ப இந்த பிளேட்
spirit mari namudaiya viswasam vela vaarthigal irukka vendi avashyamaga irukkiradu hallelujah adukkaanda eppadi flight ootuvathu eppadi ella run pannuvathu eppingira training ovvoru naayithigalum aalayathukku varumbodhu training kudukrom hallelujah vetri vaalkai vaalvadharku ilavasa training center hallelujah oru vaaram varalanga enna seivinga அந்த ட்ரெய்னிங்ல ஒரு கிளாஸ் விட்டு போச்சுனா என்ன பாஸ் பண்ண முடியுமா அதுக்கு மட்டும் கரெக்ட்டா போயிரோம் இந்த ட்ரெய்னிங் என்ன செய்றோம் வரது கிடையாது நான் இந்த கிளாஸ் சர்ச்சில் கொடுக்கற வாழ்க்கைக்குள்ள வெற்றி வாழ்க்கைக்கு உள்ள அந்த ட்ரெய்னிங் நம்ம அனு செய்யறதுல சரியா எடுப்பது கிடையாது ஹalleluya அப்ப வந்து பாருங்க அந்த காலத்துல போறோம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சென்னைக்கு நான் மதுரைக்கு வரும்போது இந்த ஃப்ளைட் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அத டிக்கெட் வாங்கி போயில இருந்து அந்த அந்த ஒரு கண்ணாடி வழி பார்க்கிறது அதுக்கு அப்ப 우칸도 பறந்து பறந்து வந்த அந்த அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஹalleluya இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக கட்டவங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஹalleluya விசுவாசம் பேசிக்கிட்ட பொழுது அது வேறொரு டீப் பண்ண கூடியதா இருக்கிறது விசுவாச வார்த்தை ஃப்ளைட் போல உங்கள் பேச பேச என்ன எத்தனை நட ஓட்டினாலும் அது அத்தனை நட ப்ராப்பரா ஓட்டுகின்ற பொழுது பறக்கக்கூடியதாக இருக்கிறது ஹalleluya இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வேத வசனத்தின்படியாக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்கு நீங்க பேசுகிற விசுவாச வார்த்தைகள் எங்க டீல் பண்ணுகிறதா வேறோட டீல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது ஹalleluya